கஸ் இந்த ஒரு கதையை கேட்டா நீங்களே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுருவீங்க. கலிபோர்னியாவை சேர்ந்த ராயன் ஜான்சன் சொல்லப்படும் இந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுதான் தோட தொழில வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. எப்பவும் போல வழக்கமா காலையில இருந்தே தோட வேலையை பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பப்பி டாக் ஒண்ணு பசியில படுத்து கிடக்கிறத பாத்துட்டு அந்த டாக்க பாத்தீங்கன்னா தன்னுடைய எடுத்துட்டு வந்து தோட குழந்தை மாதிரி பாத்தீங்கன்னா வளர்த்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட டாக்க தூக்கிக்கிட்டே அங்க இருக்கிற மலையில பிக்னிக் மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஜான்சனுக்கு தலையானது பாத்தீங்கன்னா பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னாச்சுன்னு செக் பண்ணி பாக்கலாம்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அவருக்கு ரொம்பவே ஷாக்கான ஒரு விஷயத்த வந்து டாக்டர் வந்து சொல்றாரு. அவரோட பிரெயின்ல பாத்தீங்கன்னா பிளட் ஆனது ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இதனால அவரோட உயிரை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. டாக்டர்ஸ் பத்தினா எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க இவரை காப்பாத்தலாம்னு. ஆனா அவரோட பிரெயின்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே ஏற்படாததால இவரை காப்பாத்த முடியாதுன்னு அவரோட ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கடைசி இவரை யாரெல்லாம் பாக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க எல்லாம் இவரை பாக்கணும்னா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவனுக்கு எங்களை விட அவனோட டாக் மேலதான் அஃபெக்ஷன் அதிகம். சோ அவனோட டாக் அவனை பார்க்க விடுங்கன்னு சொல்லி அவர் டாக்டர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க டாக்கல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டோம், பட் இவரோட நிலைமை என்ன நாங்க அலோவ் பண்றோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவரை பார்க்க வந்த அந்த ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் மேல படுத்துட்டு